தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்க்கலாம். எஸ்பி வேலுமணி வழக்கு நாளை தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிற செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ்குமார், விவரம் என்ன? சென்னை கோவை மாநகராட்சிகளில் டெண்டர் ஒதுக்கீதுல முறைகேடு மற்றும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குறித்தாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு என இரண்டு வழக்குகளை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மனுக்கள் மீதான விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி என் பிரகாஷ் மற்றும் டிகாராமன் அவர்களால் நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சார்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எஸ் பி ராஜு, சித்தார்த் ரவி, ஆயுர் ராஜராய் வாதிட்டார்கள். டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் வேலுமணிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடு தொடரப்பட்டவை எனவும் வாதிட்டார்கள். அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ஆஜராகி மத்திய தணிக்கைத்துறையின் அறிக்கையில டெண்டர்கள் குறைந்த விலையில தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டு விதிமுறைகள் மீறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் வந்து வாதிட்டார். இந்த வழக்குல அரப்பூர் இயக்கம் சார்பில் வழக்கறிஞர் ஆர் சுரேஷ் ஆஜராகி ஒரே ஐபி முகவரியில ஒரே இடத்துல டெண்டர்களை நெருங்கியவர்கள் விண்ணப்பித்து முறைகேடு ஈடுபட்டதாகவும் 47 ஒப்பந்தங்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சகோதர நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதாகவும் ஒப்பந்தங்கள் தொகுதியில முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு தொடர்பு இல்லாதவும் வாதிக்கப்பட்டது. வேலுமணியான பினாமியான ராஜன் சந்திரசேகருக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அந்த அரப்போர் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த வாதங்கள் எல்லாம் நிறைவடைந்து இந்த வழக்குல நீதிபதிகள் வந்து தேர்வு இருக்காமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார்கள். இந்த வழக்குல தான் நாளை மதியம் 2:30 மணிக்கு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள். ரமேஷ், நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பில் என்னென்ன காரணங்கள் கூறப்படுகிறது? அவர்கள் தரப்புல இந்த டெண்டர் ஒதுக்கீடு, அதாவது வெளிப்படை தன்மையோடு தான் டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுல எந்த ஒரு முறைகேடும் இல்ல. அரசியல் உள்நோக்கத்துக்காக தொடரப்பட்ட வழக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து அமைச்சருக்கு எந்த நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது என்ற தரப்புல அவர்கள் தரப்புல வாதிடப்பட்டது. இவர்கள் குற்றம், அதாவது திமுக மற்றும் அரப்பூர் இயக்கம் சார்பில் அந்த தொடரப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது வந்து அப்போதைய அதிகாரியான சிறப்பு அதிகாரியாக உயர்நீதிமன்றம் அதிகாரி எஸ் பி பொன்னியை நியமித்து அந்த சிறப்பு அதிகாரி பொன்னி வழக்கை விசாரித்து இதுல எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை, இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டியதில்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்ததாக வந்து அந்த வள வாதத்தின் போது அவர்கள் தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வழக்குல வந்து அந்த இரண்டு வழக்குகளிலும் தனித்தனியே மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டார்கள். அண்மை தகவலுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.